ஸ்வீட்ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஷாலினி. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:56 நைட்ல. ஓகே, இப்போ வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். என்ன விளாக்னா, இன்னும் ஒரு 4 நிமிஷத்துல அருணிஷாக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த விளாக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க. நாளையோட அருணிஷாக்கு எத்தனை வயசுனா 20 வயசு ஆக போகுது. ஆனால் அதை பார்க்க அப்படி தெரியவே தெரியாது. ஸோ இன்னும் ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணால் அருணிஷாவோட பர்த்டே இது பண்ணி ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சர்ப்ரைஸாக தான் வந்து விஷ் பண்ணுவாங்க, விளாக் எடுப்பாங்க விளாகர்ஸ் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்துலேயே அருணிஷாவை வச்சுக்கிட்டு விளாக் எடுத்துக்கிட்டு விளாக் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, என்னடா இத்தனை மணிக்கு இப்படிலாம் கிளம்பியிருக்கோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தோம், நாளைக்கும் போவோம், அப்போ நான் காமிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வந்ததுனால அதே ஒரு கெட்டப்லேயே இருக்கும், இன்னும் கலைக்கவே இல்லை அந்த கெட்டப்ப. 10 மணி எத்தனை, இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ அருணிஷா இருங்க, நான் உங்களுக்கு அருணிஷாவை காமிக்கிறேன். அருணிஷா ஹாய், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களோட பர்த்டே ஆரம்பிக்க போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் வந்து மொத்தமாக உங்களோட 3 ஏஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில், 2-3 நிமிஷத்தில். மனதே சொல்ல அனிஷா, 20 வயசு ஆரம்பிக்க போது உனக்கு, உனக்கு 20 வயசு ஆக போகுது. ஆனால் உங்களுக்கு அழிஞ்சிடும், நீங்கள் கொஞ்சம் சாத்துங்கள். சரி, மணி 12 ஆச்சு. ஓ சாரி, ஒன்றும் காமிக்க வேணாம், மணி 12 ஆச்சு. ஹாப்பி பர்த்டே, 20 வயசு ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கு எங்களுக்கு. ஸோ ஹாப்பி பர்த்டே மறுபடியும், தேங்க்யூ. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து என்ன விளாக் பார்ப்பீங்கன்னா, அருணிஷா பர்த்டே, நாங்கள் கேக் கட் பண்ணுறது, நாளைக்கு என்னென்ன சமைக்கிறாங்க, எங்கே போகிறோம், எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பாருங்கள். இப்போதைக்கு குட் நைட் சொல்லியிருப்பாப்பா. இருங்க, அடுத்து கால்ஸ்லாம் வந்தா ஏதாவது காட்டுவோம். கால்ஸ்லாம் வந்தா? ஆமா வந்தா. ஓகே, வந்தா காமிக்கணும். அது வரைக்கும் குட் நைட், குட் நைட். நாளைக்கு நாங்கள் விளாக் கண்டினியூ பண்ணுறோம், பாய் சொல்லு. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து மணி 12 மேலே ஆச்சு. அருணிஷாவுக்கு விஷ் பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதே கெட்டப்பில் இருக்கோம். ஸோ இன்னும் கொண்டாட்டில் அனிஷா கால்ஸில் வரோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதை நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் ஷாலினி தேவி, தூங்க போகிறேன். சிவகீர்த்திகா அண்ட் அனிஷா, குட் நைட். நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஹாய் ஸ்வீட்ஹார்ட்ஸ். இப்போ வந்து நேற்று வீடியோ கண்டினியூ ஆகுது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:42, சாயந்தரம் 6:42. ஸோ நாங்கள் மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஆனால் சாப்பாடுலாம் வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ப்ரவுன் பிரியாணி, சிக்கன் கறி, சிக்கன் கோலா உருண்டை, அப்புறம் ரைத்தா. கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாதனால எடுக்கலை. இப்போ வந்து நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு கிளம்பி எங்கள் அண்ணனோட நலுங்குக்கு போகிறோம். அங்கே தான் வந்து அருணிஷாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க, நானும் அருணிஷாவும் ரெடி ஆகிட்டோம். ஸோ இதோடு அங்கே அருணிஷாவுக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போய் அங்கேருந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணுறேன். அருணிஷா கண்ணாட்டு கிளம்பிட்டியா? இதான் அருணிஷாவோட காஸ்டியூம், அதோட பர்த்டே காஸ்டியூம். ஸோ அருணிஷா இப்படி தான் இருக்கும், அவங்க வந்து காலை இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க, மோஸ்ட்லி கால் வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி மேலே வச்சுட்டு படுத்துருக்கோம். ஸோ பர்த்டே எப்படி அருணிஷா போகுது? கிஃப்ட்டு கொடுத்தாங்களா? என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க? அருணிஷாவுக்கு என்னது மெத்தை, இங்கேருந்து எனக்கு வணங்கலை, மெத்தை கொடுத்தாங்க. அம்மா க்யூட்டாக அது படுத்துக்கிறதுக்கு ஒரு மெத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுத்தாங்க, என்னென்னு தெரியல, அதெல்லாம் வந்து முடிஞ்சால் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இதோட பெரியப்பா வீட்டுக்கு போய் அருணிஷாவை காமிச்சிட்டு நம்ம வந்து அங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் கவர் பண்ணலாம்.
ஸ்வீட்ஹார்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம். ஏன்னா நிறைய எடுக்கல, அங்க போய் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு திருப்பா வீட்டில். ஸோ அவங்கள வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுக்கல. அங்க போய் முடிஞ்ச அளவுக்கு அரினிஷாவோட கேக் வெட்டுறது அதெல்லாம் தான் எடுத்தோம். அப்புறம் நம்ம வீட்டில் எடுத்ததெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ ஒன்று லைனில் வந்துக்கிட்டே இருக்கு. இதை இந்த சனிக்கிழமை பார்ப்பீங்க, இதை அடுத்ததான் அடுத்த சனிக்கிழமை பார்ப்பீங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் பட்டன். பை.